வந்து டைக்கின் விஆர்வி யூனிட்டில் இண்டோரில் எப்படி ஏர் செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பட்டன் இருக்கும், ஐ பட்டன். இதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 00 வந்துடும். 00 வந்தோடனே மோடு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 10 மட்டும் பிளிங்க் ஆகிட்ருக்கும். அப்போ இந்த செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. 3 பீப் கேட்டுட்ருக்கோம், எதில் 2 பீப் கேட்குதோ அதில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு எல்லாத்துலேயும் 3 பீப் தான் கேட்குது. 7 மட்டும் தான் 2 பீப் கேட்குது, அதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி மோடு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பட்டன் எடுத்து ஒரு ஒன்று நான் மாற்றிட்டு வாங்க. இப்போது A8 தான் எரரு, ஏன்னா லாங் பீப் கேட்குது பாருங்கள். இதில் கேட்கல, A7 கேட்கல, A8 வந்து லாங் பீப் கேட்குது. யூனிட்டில் நல்லா க்ளீனாக கேட்குது, கேட்கணும்னு நினைக்கிறேன். A8 எரரு. இதை ரிமோட்லேயே ரீசெட் பண்ணலாம். எப்படி ரீசெட் பண்ணால், இந்த ஹானா பட்டன் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா எரர் ரீசெட் ஆகிடும். எரர் ரீசெட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டெஸ்ட் பட்டனை ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிடும். திருப்பியும் நம்ம டெஸ்ட் பட்டனை அழுத்திட்டு திருப்பியும் மோடு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு செக் பண்ணலாம் உள்ளே இருக்கணும். இப்போ எதுலுமே எரர் இல்லைனாலும் உங்களுக்கு சிங்கிள் பீப் தான் கேட்கும், 00 லாங் பீப் வந்துடும், அதனால் உள்ள எரர் இல்லைன்னு அர்த்தம். திருப்பியும் அதே எரர் ஜென்ரேட் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். யூனிட்டை இண்டோர் ரிலேட்டடாக எரர் வந்ததுன்னா இண்டோரில் செக் பண்ணலாம், இல்லை அவுடோர் ரிலேட்டடானா அவுடோரில் செக் பண்ணணும். இது இப்படி தான் செக் பண்ணணும் இண்டோர் எரரு.